வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் நீ பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா யூடியூப் சேனலுக்கு எப்படி மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுன்ற பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும், 4000 வாட்சர்ஸ் கிராஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மானிட்டேஷனே வந்து அப்ளை பண்ண முடியும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்குது. வாட்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 மேலே வந்துருச்சு. இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் டிக் வரும். இந்த மாதிரி 4 க்ரீன் டிக் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல்லை கணக்கில் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்படின்னா அப்புறம் ஒரு டிஷ்ஷும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்ற ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவொன்னே லெட் ஸ்டார்ட்ன்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவொன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா படிச்சு பாருங்கள். நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி அக்செப்ட் கொடுக்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து வெரிஃபை ஆகிடும். செகண்ட் ஸ்டெப் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 8 hours கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. 8 hours அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டன்னே வந்துச்சு. இதே ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ல ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு வந்து இங்கே அக்செப்ட்ன்ற ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா இதுவாகும். அதை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா படிச்சு பாருங்கள். இப்போ நான் கொடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உடனே வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து டன்னுன்னு வந்துடும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்த அப்புறம் தான் நான் ஒரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து அப்ளை பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணுறேன். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இது வெரிஃபை ஆகி டன் வரட்டும். அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ எனக்கு டன் வந்துருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே வச்சிடல அப்படின்னா இப்போ நான் அதை வச்சில்லாதவங்களுக்கு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை வந்து காமிக்கிறேன். இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் கேட்பாங்க. என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஆட்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்ககிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணவொடனே கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக குரோமில் வந்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி நீங்கள் வந்து புதுசாக வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து நிறைய நம்பர் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவே ஒரு ப்ராப்ளமாக வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஆட்சன்ஸ் இல்லாதவங்களுக்கு அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றத பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஸ்டெப்லாம் நான் முடிச்சப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேரெக்டாக குரோமில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெயில் ஐடி வந்து கேட்குறாங்க. எந்த மெயில் ஐடிக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சேனல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் ஐடியை லாகின் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் மெயில் ஐடியை லாகின் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே வந்த அப்புறம் இந்த சேனலோட யூஆர்எல் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அது வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதில் நீங்கள் எதை வேணால் கொடுத்துக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, கெட் மோர் அவுட் ஆஃப் ஆட்சன்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, இதில் நோ எஸ் இதில் எது வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிம்பிளாகவே முடிஞ்சு இதுக்கு முன்னாடி ஸ்டெப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே புரிஞ்சிடும். இது வந்து வச்சில்லாதவங்களுக்கு நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரி வந்து இதில் கீழே வந்து ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரி செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அந்த கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். பெருசாலாம் இருக்காது. என்ன இருக்குன்னா யூடியூபோட ரூல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து படித்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். எப்படி எப்படிலாம் வீடியோஸ் போடணும், எப்படி எப்படிலாம் போடக்கூடாது அப்படின்றத பற்றி ப்ராப்பராக அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா படிங்கலாம் வந்து படிக்கிறப்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறப்ப. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா எஸ் அப்படின்ற பாக்ஸ், அதை கிளிக் பண்ணுறேங்க. மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி சூஸ் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சூஸ் பண்ணுறேன். இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதை நான் சூஸ் பண்ணிட்ட அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி வரும், கைட்லைன்ஸ் மாதிரி. இப்போ யூடியூப்பில் வந்து இப்படி இப்படிலாம் பேமெண்ட் வருது எந்த மாதிரி இதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில், இதை தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீட் அவுட் ஆகும். நான் கொடுக்குறேன் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து ரீட் அவுட் ஆகும் பாருங்கள். நீங்கள் எதுவுமே பண்ணதால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதால சுற்றிக்கிட்டே இருக்குது. வந்து பாருங்கள், இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து
இன்னும் ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, இல்லைன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம், நீங்கள் வந்து $10 வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து $10 வந்தால் தான் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டை வந்து ப்ரூஃபாக சப்மிட் பண்ண முடியாது. உங்களோட ஓட் ஐடி, பேன் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட் ஐடியில் பேன் கார்டில் எந்த ஐடென்டிட்டி நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நேமை வந்து கரெக்டாக இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற நேம் அப்படியே இருந்தால் தான், ஏன்னா நேம் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும். அதனால தான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரூஃபில் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வந்து பின் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதை வந்து கரெக்டாக கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லெட்டர் கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுவும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து நீங்கள் கொடுக்குறப்ப செக் பண்ணிக்கோங்க உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பின்கோடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பின்கோடை வந்து போஸ்டல் கோடுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அது என்ன போஸ்டல் கோடுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுன்ற ஆப்ஷன் வந்து எந்த ஸ்டேட்டுன்றது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு தான் மேக்ஸிமம் இருப்பீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின் எவ்வளோ நாளில் வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் ஸ்டெப் எப்போ கம்ப்ளீட் ஆகிடும் அதுலேருந்து 3 weeks வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் வந்து வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 weeks வந்துருச்சு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் வர்றதுக்கு லேட் ஆகும். ஒரு சிலருக்கு 1 month 1.5 month கூட வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். அதேமாதிரி உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா மானிடேஷன் ஆகிடும். நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போகும். அந்த செகண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 days மானிடேஷன் எனேபிள் ஆகிடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 month கூட டைம் எடுத்துக்கும். அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப், ஸ்டேட்டு, பின் போஸ்டல் கோடு இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரீட் அவுட் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எதுவுமே பண்ண தேவை. டேரெக்டாக அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸில் வந்து உங்களுக்கு போயிடும். செகண்ட் ஸ்டெப் இன் ப்ராக்ரஸில் போன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 8 hours எடுத்துக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 hours எடுத்துக்கிச்சு, உங்களுக்கு வந்து 8 hours எடுத்துக்கும். இது வந்து டன்னு வந்துருச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 hours ஆச்சு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்ததையும் நான் வந்து காமிக்கிறேன், டன்னு வந்ததையும் வந்து காமிக்கிறேன். இப்போ எனக்கு டன்னு வந்த அப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து உங்கள் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. என்னென்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் மானிடேஷன் வந்து தராங்க. நீங்கள் வந்து மற்றவங்க வீடியோ வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கலான்றது வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் மற்றவங்க வீடியோ வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மானிடேஷன் கிடைக்காது. நீங்கள் வந்து மற்றவங்க கண்டென்ட்டை வந்து எடுத்து நீங்கள் வந்து பேசி போகிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மற்றவங்க வீடியோ வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சேனல் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட் ரிலேட்டடான மியூசிக்ஸ், சாங்ஸ் இந்த மாதிரி எதனா நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிடேஷன் வந்து தரமாட்டாங்க. உங்கள் சேனல் வந்து எந்த மாதிரி சேனல்ன்றதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மானிடேஷன் வந்து சீக்கிரமாக கிடைக்கணும். எப்படின்னா கண்டென்ட் ரிலேட்டடை பொறுத்து தான் இது வந்து வேரி ஆகும். இதுவே ட்ரோல் சேனல் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1.5 months இல்லை 2 months கூட வந்து பார்த்தீங்கன்னா மானிடேஷனுக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா ட்ரோல் சேனலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதுவே ஒரு சில சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 days வந்து பார்த்தீங்கன்னா மானிடேஷன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து டன் வந்ததை நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மானிடேஷனுக்குள்ளே போனோன்னே இது பாருங்கள், எனக்கு இது 8 hours அப்புறம் இந்த டன்னுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் மெயிலில் வந்துருச்சு, என்னன்னா இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ட் ஸ்டெப் இன் ப்ராக்ரஸில் போயிடுச்சு, புரியுதுங்களா? இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெரிஃபை ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து வெரிஃபை ஆகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 week கிட்ட ஆச்சு. இந்த தேர்ட் ஸ்டெப் வெரிஃபை ஆன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் சேனல் வந்து மானிடேஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த தேர்ட் ஸ்டெப் வெரிஃபை ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மானிடேஷன் ஆகலை. இப்போ நீங்கள் வந்து தேர்ட் ஸ்டெப் வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் வந்து நீங்கள் ஆன் பண்ணலாம். ஆட் ஆன் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு $10 வந்த அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பின் வெரிஃபிகேஷனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி வெரிஃபிகேஷனும் அப்போ தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். இந்த தேர்ட் ஸ்டெப் வெரிஃபை ஆனதுலேருந்து உங்களுக்கு ஒரு மூணு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பின் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் வந்து $10 ரீச் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க, புரியுதுங்களா? ஐடி ப்ரூஃபை சப்மிட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பின் வெரிஃபிகேஷன் பின் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் $100 ரீச் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஷிஃப்ட் பண்ணலாம். இதை நான் அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோஸில் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். இதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்சன்ஸ் லிங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணுறது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வெரிஃபை பண்ணுறது. அது $10 வந்தவொடனே இதை வந்து நான் இன்னொரு வீடியோவாக வந்து போடுறேன், $10 வந்தவொடனே எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட $100 ரீச் ஆனவுடனே பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறது, இதையும் நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யூடியூப் ஆரம்பித்து மாடரேஷன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து மாடரேஷன் அப்ளை பண்ணுறதுன்ற ஒரு நல்ல ஐடியா வந்து கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மாடரேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஐடியா கேட்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி மாடரேஷன் பண்ணணும் யூடியூப் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.